أنا
உஸ்தாத் சீனி இப்ராஹிம் கனி பின் ஜெயலானி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவர்கள் நமது தாமான் கிணாரியில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் பிலாலாக பணிபுரிந்து வருகிறார். இவர் நமது ஏஜேகே ஜெயலானி அவர்களின் மகன் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உஸ்தாத் சீனி இப்ராஹிம் கனி பின் ஜெயலானி அவர்களை துவா ஓதுவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். إلى حضرة النبي المصطفى صلى الله عليه وسلم وإلى أرواح إخوانه من الأنبياء والمرسلين شيء لله لهم الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. آمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم إنا نستحفظك ونستودعك أدياننا وأنفسنا وأهلنا وأموالنا وأولادنا وأموالنا وكل شيء أعطيتنا. اللهم اجعلنا وإياهم في كنافك وأمانك وعياذك من كل شيطان مريض وجبار عنيد وذي عين وذي بطن ومن شر كل ذي شر إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك سلامة في الدين وعافية في الجسد وزيادة في العلم وبركة في الرزق وتوبة قبل الموت ورحمة عند الموت ومغفرة بعد الموت. اللهم انصر الإسلام والمجاهدين والمستضعفين في فلسطين. اللهم انصر الإسلام والمجاهدين والمستضعفين في غزة. اللهم أعز المسلم والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين واجعل اللهم هذا بلد آمنا مطمئنا. اللهم إنا نجعلك نحور أعدائنا ونعوذ بك من شرورهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب النار وقنا عذاب النار. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم والحمد لله رب العالمين. تفضل منكم إنا منكم متقبل أرميان مريلة دعاء وذية نبدو أستاذ سيني إبراهيم غني أورغلك நமது லீகா முஸ்லிமின் தலைவர் ஜனாப் செதுர் ரஃபீல் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இப்பொழுது நம்ம நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தத்தோஸ்ரீ பரக்கட்டாளி அவர்களை வருக வருக என வரவேற்பதில்
நமது லீகா முஸ்லீம் பெருமை அடைகிறது. இவ்வேளையிலே நமது உஸ்தாத் அவர்களுக்கு மஜ்லிஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவரும் நமது முஸ்லீம் லீக்கின் தலைவருமான ஜனாப் செகு முகமது செகு ரஃபீல் அவர்கள் இப்பொழுது தலைமை உரை ஆற்றுவார்கள். அவர் கிடா மாநிலத்தின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டுமல்லாமல் மாநில மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி நாட்டிற்கும் நமது சமுதாயத்திற்கும் பேருகள் தந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல தேசிய முன்னணி நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தியுள்ளார் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. கல்வி இலாக்க அதிகாரியாக பல ஆண்டு காலம் நாட்டிற்கும் நமது சமுதாயத்திற்கும் சேவை செய்து இப்பொழுது ஓய்வில் இருக்கிறார் நமது தலைவர் முகமது ரஃபீல் அவர்கள். இவ்வேளையிலே அவரின் தலைமைத்துவத்தில் நமது முஸ்லீம் லீக் எல்லையற்ற உச்சத்தை அடையும் என்பதில் ஒரு கணமும் அஞ்சமும் இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு தலைமை உரையாற்ற நமது தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய எம்பர் பாக்யா டாக்டர் சைத் அபு தவீர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நேரத்தில் வந்திருக்கும் டாக்டர் ஸ்ரீ பர்கதரி அவர்கள், உஸ்தாத் ஹபீப் அவர்கள், அதோட நம்ம இப்ராஹிம் சா இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிறதுக்கு, அதே வேளையில் நைட் பிரசிடென்ட் ஹஜி உசேன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், கிம்மாவோட நைட் பிரசிடென்ட் மலேசியா அவர்களும் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக தலைவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உஸ்தாத் மாருங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இதில் முக்கியமாக ஒரு நபர் வந்திருக்காங்க, எல்லாம் மலேசியாவுக்கு பந்து விளையாண்ட, மலேசியாவுக்கு கிட்டாவுக்கு பந்து விளையாண்ட, அதே வேளையில் மலேசியாவுக்கும் நாலு கேம் விளையாண்ட நம்ம தம்பி நைனா மோமன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கை தட்டு கொடுங்க. ஸோ இந்த வேலையில் ரொம்ப நான் பேச ஒன்றும் இல்லை. இந்த லீகா முஸ்லீமுக்கு எல்லாரும் வற்பத்தி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருங்க தலைவரா அப்படின்னு சொன்னதுனால நானும் ஏற்றுக்கிட்டு இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் ரிலாக்ஸா இந்த தலைமை பதவியை விட்டுட்டு போக மாட்டேங்குது. அங்கேருந்து உருண்டு குழியில் திருப்பி திருப்பி வருது. ஸோ எப்போ ஒரு நல்ல தலைவர் இந்த லீகாவுக்கு கிடைக்குதோ அதோட நம்ம வாபஸ் வாங்கிக்குவோம். இந்த வேலையில நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா ஷாஜஹான். ஏன்னா நாங்க பேசி ஒத்துமையா வந்து ஷாஜஹான் உட்டு கொடுத்தது, போட்டி போட்டு இல்ல உட்டு கொடுத்தார். அதே வேளையில் உட்டு கொடுத்தவங்க யாருமே கெட்டு போனதில்லை. அதுக்குன்னு நான் சொல்லிட்டேன், 3 வருஷத்துக்கு நீ வந்து பதவிய என்கிட்ட இருந்து புடுங்க கூடாது. அதான் சொல்லிட்டோம். நசீர்லாம் இருந்தாங்க, இங்க மாபெரும் தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அந்த அடிப்படையில தான். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து அண்ணன் தம்பி ஹஜி முனாவர் சாடிக் அவருக்கு இன்னும் வரல, அவங்க வந்த பிற்பாடு அவருக மோட்டிவேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்தினோம். இதுதான். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் ஏலேருந்து ஜெட் வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குது. ஸோ பலத்த கைத்தட்டு நம்ம டிஎஸ்எஸ் கென்னடி அவர்களுக்கு, நம்ம கொடுக்கிற பலத்த கைத்தட்டு தான் அவர்களோட உற்சாகம். 1993 நாகூர் அனிப்பா ஒரிஜினலாவே பாடினாரு, அப்பயும் நான் இருந்தேன் அந்த டீம்ல. இப்ப இந்த தலைமைத்துவம் எடுத்த பிற்பாடு அவரோட குரல் அவருக்கு வந்து ஆகன் விளையாண்டு இருந்த டிஎஸ் கென்னடி இப்ப வந்து நாகூர் அனிப்பா மாதிரி பாடுறாங்க. ஸோ இதை என்ஜாய் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களோட கதவை தட்டுவோம். உதவிக்காக, காசுக்காக, கேக்குக்காக, ரொட்டிக்காக, எல்லாக்காக வருவோம். ஓகே, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இப்பொழுது ஒரு பாடலுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி தொடரும். அண்ணே
வேண்டும் காபாவை காணக்கண் கோடி வேண்டும் காபாவை அச்சு காட்சி வினையாக உலகில் எவருமே இல்லை காணக்கண் கோடி வேண்டும் காபாவை அச்சு காட்சி வினையாக உலகில் எவருமே இல்லை தீயோட கூடும் இடம் திருநதிகள் பிறந்த இடம் திருநதிகள் பிறந்த இடம் வானோர்கள் வாழ்த்தி நிற்கும் வந்தோனின் இதயம் கவரும் இடம் இன்பமெல்லாம் பொங்கும் இடம் இதயம் கவரும் இடம் இன்பமெல்லாம் பொங்கும் இடம் பகைக்கும் பாவம் எல்லாம் ஓடி மகையும் ஒரே இடம் காணக்கண் போடி வேண்டும் காவாவை அச்சு காட்சி اللهم
شريك لك لبيك لبيك اللهم لبيك Thank you.
பல தங்கங்களின் முதன்மை பதவிகளை வகித்தவர் என்பதை பெருமிதம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அன்றி அவரிடம் போனவர்களுக்கு கொடைவள்ளல் வாரி வாரி கொடுத்த கொடைவள்ளல் என்றும் சொல்வார்கள் எங்கள் புலிமட்டாரத்திலே. எங்களது சங்கத்தின் புதிய செயலாளரும் அவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்குரிய டத்தோ ரியாஸ் கான் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லா லீகா முஸ்லிம் கூலிம் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஒன்றாகவே பயணித்து பல சாதனைகள் புரிந்து வெற்றி நடை போட்ட லீகா முஸ்லிம் கூலிம் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகளால் இரண்டாக பிரிந்து இரு துருவங்களாக மாறி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக கூலிம் ஜமாத் என்ற அமைப்பை தற்போதைய தலைவர் சேகு ரஃபாயல் அவர்கள் தலைமையில் துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. சிறிய சமுதாயம் நாம் இப்படி இரு பிரிவுகளாக சரியில்லவே சமுதாயம் நாம் இப்படி இரண்டு பிரிவுகள் சரியல்லவே இதை எப்படியாவது சரி செய்து விடுங்கள் என பல சங்க தலைவர்கள் உட்பட நமது மதிப்பிற்குரிய உஸ்தாத் ஹபீப் அவர்கள் பல முறை எங்களிடம் பரிந்துரை செய்து துவா செய்வதாக கூறி முயற்சிகள் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவிடுவான் என்பார்கள். இரண்டு முறை முயற்சி தோல்வியில் முடியவே மூன்றாவது முறை கூலிம் முஸ்லிம் ஜமாத் லீகா முஸ்லிம் கூலிம் தலைவர் ஜனாப் ஷாஜஹான் அவர்கள் நமது கவிஞர் ஹாஜி ஹாஜா மைதீன் அவர்களை தொடர்பு கொண்டு நாம் இரு ஜமாத்தும் ஒன்றாகவே செயல்படுவோம் என அவர்களின் நல்லோக்கத்தை கூறியவுடன் கவிஞர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். பிறகு தத்துவ செய்து அவர்களையும் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் பேச்சுவார்த்தையிலேயே இருந்தது. அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நாடிவிட்டான். லீகா முஸ்லிம் கூலிம் தலைவர் ஜனாப் ஷாஜஹான் அவர்கள் இரண்டு நிர்வாகமும் கலந்து
கூலி முஸ்லிம் ஜமாத்தை கூலி முஸ்லிம் ஜமாத்தை கலைத்துவிட்டு சிறப்பாக லீகா முஸ்லிம் கூலிமை நிர்வகிப்போம் என கூறி தலைவர் பதவியை ஜனாப் துவான் ரஃபியல் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதாகவும் துணை தலைவர் பதவியில் தாம் இருந்து கொள்வதாகவும் பெருந்தன்மையுடன் கூறினார்கள். நமது செய்வு சொன்னது போல விட்டுக் கொடுப்போர் கெட்டுப் போவதில்லை என்பதற்கு உதாரணமாக புகழக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. லீகா முஸ்லிம் கூலிமும் முஸ்லிம் ஜமாத்தும் இணைந்த பிறகு லீகா முஸ்லிம் கூலிமின் ஏற்பாட்டில் நாடெறிய செய்யும் மாபெரும் இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய உஸ்தாத் ஹபீப் டாவுதியா மதரசாவின் முதல்வர் டத்தோஸ்ரீ பர்கத் அலி மற்றும் ஷரீப் அலி ஃபைவ் ஸ்டார் சத்வான் ஃபைவ் ஸ்டாரின் தலைவர் நசீர் அலி வவசான் கால்நடையின் உரிமையாளர் மதரசா சம்சுல் ஹுடா வாரி புத்தார் மதரசா நாவூர் பட்டவோர் டாக்டர் ஹாஜி ஷரீப் அலி லீகா முஸ்லிம் பி எம் ஹாஜா ஹுசேன் பீடோங் முகமது அசார் லீகா முஸ்லிம் பி எம் ரஃபிக் முத்தலிப் கபலா வத்தாஸ் ஃபாத்திமா பிவி டாக்டர் ஆயிஷா முகமது ஃபரீத் கான் கிம்மா நவாஸ் ராஜா கிம்மா முகமது டவுத் மைமூன் பிவி கிம்மா அமீர் அலி முகமது சுல்தான் லீகா முஸ்லிம் பி எம் ஹபீப் ரஹ்மான் அப்துல் சமத் லீகா முஸ்லிம் பி எம் நூருல் அஸ்மான் கூலீம் ரஜீனா பிவி கிம்மா சுங்கே பட்டானி கமாலுடீன் துவான் ஹபீஸ் அப்துல் ரஹ்மான் ஹனீஃபா இஷாக் அகமத் ஹாஜி முகமது உசேன் பினாகே மாநில பொருளாளர் தற்பொழுது மாநில பொருளாளராக இருக்காங்க கிம்மால ஹாஜி அகமத் ஜேபி அலஸ்தார் இருந்து வந்திருக்கார் ரொம்ப தூரத்திலிருந்து ஹனீஃபா ரசாலி அலஸ்தார் ஹாஜி ஹபீப் டத்தோஸ்ரீ பறக்கத் அலி மீண்டும் அவர்கள் வரவேற்கிறோம். அடுத்து ஈமான் பேரவையின் தலைவர் ஷாவுல் அமீர் அவர்களையும் வரவேற்கிறோம். மிருனேகா நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற மிருனேகா பேக்கரியின் உரிமையாளர் ஜமீர் அலி அவர்களையும் வரவேற்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிதி உதவிக்கு ரொம்ப பாடுபட்ட சேகு நமது தலைவர் எல்லாத்தையும் மறுபடியும் அறிவிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து நாங்கள் வந்து கதவை தட்டுவோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாரும் தயாராக இருந்து அவர்களுக்கு அயராது ரெண்டு மாத்திரையை போட்டு பிரஷரை குறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து எப்படியாவது சிறப்பாக முடிக்கிறது. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நீண்ட ஆயுளுக்கு நம்ம எல்லாம் துவா செய்வோம். டத்தோசே அருமையா அறிவு பாடலாக இருந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பாடகர் சொல்ல வேண்டியதில்லை. அனிஃபாவை முன்னால கொண்டு நிறுத்தின மாதிரி இருக்கு. பாடகர் கென்னடி பெரிய ஒரு விஷயம். நம்ம வந்து அப்படியே அனிஃபாவுடைய பக்கத்தில் இருந்து நம்ம கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அல்ஹம்துலில்லா இன்ஷால்லா இது போல இன்னும் பல நிகழ்ச்சிகளை செய்யறதுக்கு எல்லாரும் இன்ஷால்லா நம்மளுடைய லீகா முஸ்லீம் ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் அறிமுகம் இல்லாமல் ஆகி போயிருச்சு. நம்ம சேகுனுடைய தலைமையில் இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னும் பல நிகழ்ச்சிகள் செஞ்சு கதவை தட்டுவாங்க. சேகு தான் வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. இனி நோன்பு அதெல்லாம் வருது, அதனால அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்கு பின்னால் இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். அவங்களுக்கு பின்னால் நானும் வருவேன். ஆமாம் இன்ஷால்லா எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறேங்க.
உங்கள் அனைவரையும் லீகா முஸ்லீம் குழுவின் சார்பாக இதன் செயலாளர் என்ற முறையில் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். வாய்ப்பளித்த மிக்க நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். வாயிருந்தவானா ரபில் ஆலமீன். இதுல யாரும் பேரில் வந்து குறிப்பிடாம விட்டு போயிருந்தா மன்னிக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருந்தோம்னா நிகழ்ச்சிக்கு நேரம் பத்தாது. நம்ம 10:30 எல்லாம் நிகழ்ச்சியை நம்ம முடிக்கணும். 10:45 சாகியை கொடுப்பி கொடுக்கணும், இல்லன்னா 5000 வந்து ஃபைனு. அதனால கரெக்டா 10:30 எல்லாம் நம்ம நிகழ்ச்சியை முடிச்சு வழிநடத்த முடியும். இன்ஷா செய்த அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான முறையிலே வரவேற்பு உரையாற்றிய நமது ஜனாப் டத்து ரியாஸ் கான் அவர்களுக்கு நமது லீகா முஸ்லீம் சார்பாகவும் இங்கு உள்ள அனைத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது பாடகர் அண்ணன் கென்னடி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. அண்ணன் கென்னடியை பற்றிய ஒரு சிறு தகவல். அண்ணன் திருச்சியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இசைத்துறையிலே 30 வருடம் அனுபவம் கொண்டவர்கள். இவர்கள் வெண்கல குரலாம் நாகூர் அனிப்பா இஎம் அனிப்பா அவர்களிடம் 25 காலம் பயணம் செய்தவர். இவர் இஎம் அனிப்பா இசைக்குழுவில் கீபோர்ட் வாசிப்பாளராக பணியாற்றி வந்தார். இது மட்டுமல்ல, இவர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்திய ஜனாதிபதி மத நல் இணக்க பாடகர் என்ற விருதையும் வென்றவர். இவரது தகப்பனாரும் சும்மா இல்ல, திரு சுந்தரராஜ் அவர்கள் நமது வெண்கல குரல் இஎம் அனிப்பா அவருடன் பலகாலம் பயணம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இஎம் அனிஃபாவின் மீது இருந்த பற்றின் காரணமாகவும் பாசத்தின் காரணமாகவும் அவரது பாடல்களை மட்டுமே அவர் பாடுகிறார் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு இவ்வேளையிலே நமது சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்ய நமது சங்கத்தின் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செயலாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஒரு பாடலை பாடுவார்கள், அதன் பின் நிகழ்ச்சி தொடரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.